அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி சீமான் பாத்தீங்கன்னா தற்போது ஏக்கலைவன் இடத்துல பேசியிருக்காரு. இது குறித்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான ஏக்கலைவன் பாத்தீங்கன்னா ராவணா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு யூடியூப் சேனல்ல தமிழ் தேசியம்னு மட்டும் இல்லாம சாட்டை துரிமருகன் மாதிரி எல்லா விஷயங்களுமே கலந்துதான் பாத்தீங்கன்னா இவருடைய சேனல்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளராக இருந்தாலும் இவருடைய ஆதரவு முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்திற்காக தான் இருக்கு அப்படின்றத பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இவரே பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு சில பத்திரிகையாளர்கள் மாதிரி தன்னை நடுநிலையாக காட்டிக்கொண்டு ஒருதலை பட்சமாக கேள்விகள் இல்லாம கேள்வின்னு வந்துட்டா நடுநிலையாக இருக்கிறதும் தனிப்பட்ட விருப்பம்னு வந்துட்டா தமிழ் தேசிய ஆதரவாளராக மாறுறதும் அப்படின்னு இவருடைய பத்திரிகை தொழில கிட்டத்தட்ட 30 வருடங்களாக ரொம்பவே சிறப்பான முறையில வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த காரணத்தினாலேயே தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்குடைய நபராக தான் ஏக்கலைவன் இருந்துட்டு இருக்காரு. சீமானுடைய பல செய்தியாளர்கள் சந்திப்புல ஏக்கலைவன் பாத்தீங்கன்னா கலந்துட்டு இருக்காரு. இதுல யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த வாரத்துல நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளனாக இல்லாம கொஞ்ச நாட்கள் தள்ளி நிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த தன்னுடைய ட்விட்டர்ல பதிவாக போட்டிருந்தாரு. இது பாத்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டும் இல்லாம சீமானிய ஒரு பெரிய கவலைக்கிடமாக மாத்துச்சு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிர்வாகிகள் மத்தியில சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஐயா ஏக்கலைவனா அப்படிலாம் கட்சியில இருந்து நம்ம விட்டுற முடியாது அப்படின்னு நிச்சயமாக அவரை நேரில் சந்திச்சு நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது சம்பந்தமாக ஏக்கலைவன் இடத்துல சீமான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்ன மாதிரியான கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னும் எதனால இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா தற்போது பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஐயா ஏக்கலைவனுடைய அலுவலகத்திற்கு ஏற்கனவே சென்று சீமானனை சந்திக்கணும்னு பிரியப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான நேர்காணல் இருக்க காரணத்தினால நானே ஆஃபீஸுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரான். மேலும் இவர்கள் பேசிய ஆடியோவை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் முதல் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் அதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.